என்ன செஞ்சாலும் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் காதல்னா என்னன்னே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நாலு பேர் அடிச்சாதான் லவ் கிடைக்கும்னா மைக் டைசன், ப்ரூஸ்லி, ஜாக்கி சான் இவங்கள தவிர வேற யாருக்கும் கல்யாணமே நடந்திருக்காது. இந்த வயசானவங்களுக்கு பூ தர்றது, கண்ணு தெரியாதவங்களுக்கு ரோட்டை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்றது, இதனால பொண்ணுங்க ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்கன்னா சோசியல் சர்வீஸ் பண்றவங்களுக்கும் பூ கடைக்காரனை தவிர வேற யாருக்கும் பொண்டாட்டியே இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு ஆம்பளைங்களை பத்தி நம்ம எண்ணத்தை மாத்திக்க. ஒரு தடவை ஒருத்தர் நினைச்சிட்டா கடைசி வரைக்கும் அவனால தன் மனசை மாத்திக்க முடியாது. காதலுக்காக வாழறவனும் காதலுக்காக சாவறவனும் ஆம்பளை தான். ஒரு ஷாஜஹான் தான் இறந்து போன தான் பொண்டாட்டி நினைவா தாஜ்மஹாலை கட்டினானே தவிர உலகத்துல எந்த பொண்ணாவது தான் புருஷனுக்காக ஒரு குடிசையாவது கட்டியிருக்கான்னு சொல்ல முடியுமா? காதல் தோல்வினா ஆம்பளை தற்கொலை பண்ணிக்குவான். ஆனா நீங்க அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு வேற எவனையா கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று போனா போதுன்னு அதுக்கு காதலன் பேர் வைப்பீங்க. அதை தவிர வேற என்ன செய்வீங்க? உங்களுக்குலாம் அம்மான்ற ஸ்தானம் மட்டும் இல்லைன்னா வேஸ்டியா? எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்க முடியாம 50 காசுக்கு சுண்டல் வாங்கி கொடுத்து 5 ரூபாய்க்கு கோணேஸ்வரி வாங்கி கொடுத்து அம்மாவா ஆக்கிட்டு போற அயோக்கிய பசங்களை நம்புவீங்க. சின்சியரா லவ் பண்ணா அவ்வளவுதான், அம்போன்னு விட்டு போயிடுவீங்க. கேட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலிப்பேன்னு லவ்வுக்கு ஒரு புது விளக்கம் வேற சொல்றேன். காதல் படிக்கிறதுன்னு சொன்னா கல்யாணம் பரீட்சை எழுதுற மாதிரி. உனக்கு படிக்கிறதுலயே நம்பிக்கை இல்லாதப்போ பரீட்சை அப்படி எழுதுற. வரப்போறவனை ஏமாத்தாம கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்துவானான்னு நல்லா யோசிச்சு முடிவெடு. இல்லைன்னா எதிர்காலத்துல நீ அழறதுக்கு கண்ணீர் இருக்கும், ஆனா அதை துடைக்க கை இருக்காது. இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன்.